பார்க்க போற வண்டி ரெனால்ட் ஸ்விஃப்ட் 2017 சிங்கிள் ஓனர் 37,000 ஓடி இருக்கு 36,000 சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு நம்மகிட்ட பாருங்க சின்ன ஒரு டென்ட் கூட இல்லை இது ஸ்கிராச்சஸ் கூட இல்லை ஒரிஜினல் பெயிண்ட்டு பக்காவாக இருக்குன்னு புது வண்டி எடுத்து அதே மாதிரி இருக்குது டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குது முன்னாடி ஒரு 80% இருக்குது நல்லா இன்டீரியர் பாருங்கள் உள்ள ஒரு டிஸ்பிளே மாட்டியிருக்காங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சீட் கவர் எல்லாமே நல்லா புதுசாக இருக்குது எந்த பிரச்சனை இல்லை எடுத்து அந்த சொல்லி ஓட்டிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி இது வந்து 2021 ஒரே ஓனர் பாடியெலாம் எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸில் டென்ட் இல்லை பாருங்கள்லாம் டயர் எல்லாமே 90% இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே 90% இருக்குது உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் மிஸ்டர் மஹி இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா நீங்கள் வந்து யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க நம்ம வீடியோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே லொக்கேஷன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த லொக்கேஷனோட டீடெயில்ஸ் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஐ பட்டன்லையும் தரேன் சரி பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்க கிட்ட ஒரு 40 கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 140,000 ரூபாயிலிருந்து கார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் சில லக்ஸரி கார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் அந்த கார்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எம்பி ஆலில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து 140,000 இருக்கு இன்னைக்கு வந்து 140,000 ஸ்டார்டிங் பேஸ் பார்க்கலாம் அது கூட ஒரு பஜரி வண்டி இருக்கு அதையும் பார்த்துடலாம் சரி நம்ம கன்சல்டிங் வந்துட்டு எங்க கரெக்டா லொகேட்டட் இருக்கு கன்சல்டிங் பேர் வந்து ஆதி கார்ஸ் திண்டுக்கல்ல இருக்கு திண்டுக்கல்ல இருந்து ஆரம் காலனி பக்கத்துல 9th கிராஸ்னா எல்லாரும் சொல்லுவாங்க வாங்க பார்த்துக்கலாம் இது வந்து 2002 குவாலிஸ் பார்க்க போறோம் மாடல் 2002 ஓனர் வந்து ஒரு 3 ஓனர் வண்டியோட அவுட்லைன்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது எந்த ஒரு ஸ்க்ராச்சஸில் எந்த ஒரு டென்ட்டுமே இல்லை டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஒரு 30% இருக்குது உள் பேக்கு பாருங்கள் அப்படியே பேக்கு எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்க அப்படியே உள்ள இன்டீரியரை பார்த்துடலாம் உள்ள இன்டீரியர்லாம் சீட் கவர்லாம் புதுசாக மாற்றிருக்காங்க பவர் விண்டோ பவர் அது ரெண்டு இது பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டீரிங் ரூஃப் டாப்பில் ஏசி இருக்குது 2002 ஓனர் ஒரு ரேட்டு 3 ரூபா கேட்குறாங்க வாங்க பேசி அனுசரித்து எடுத்துக்கலாம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டாய் சாண்ட்ரோ பார்க்க போகிறோம் 2014 ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் ஒரு 70 ஓடி இருக்குது வண்டியோட அவுட்லைன்லாம் பாருங்கள் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை சுற்றியும் பாருங்கள் டயரை பாருங்கள் ஒரு 90% இருக்குது பேக்கில் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஒரு 95% இருக்குது உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க சீட் கவர் எல்லாம் புதுசாக அப்போ தான் மாற்றிருக்காங்க நல்ல ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பேக் விண்டோ நார்மல் விண்டோ எடுத்து எந்த சலாம் வராது மாடல் 2014 ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2.75 சொல்கிறாங்க பெட்ரோல் அண்ட் கேஸ் இதுவும் ரேட் வந்து ஒரு 2.75 சொல்கிறாங்க வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டாய் சாண்ட்ரோ பார்க்க போகிறோம் 2010 ரெண்டு ஓனர் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை எந்த ஒரு டென்ட்டும் இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு இதுவும் பாருங்கள் டயர் வந்து ஒரு 85% இருக்குது ஃப்ரண்ட்டில் ஒரு 80% இருக்குது உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க சீட் கவர் எல்லாம் நல்லாயிருக்குப்பா மாற்றிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி முன்னாடி ரெண்டு விண்டோ பவர் விண்டோ பின்னாடி ரெண்டு விண்டோ நார்மல் விண்டோ 2010 ரெண்டு ஓனர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா 2.25 பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட ரெண்டுமே இருக்குது ரேட்டு வந்து 2.25 வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இப்போ பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட ரிட்ஸு பார்க்க போகிறோம் மாடல் 2009 3 ஓனர் வண்டியோட அவுட்லுக்கை பாருங்கள் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை எந்த ஒரு டென்ட்டும் இல்லை பின்னாடி பேக் டயர் பாருங்கள் ஒரு 60% இருக்குது முன்னாடி ஃப்ரண்ட் டயர் 60% இருக்குது உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க சீட் கவர் எல்லாமே புதுசு தான் உள்ள எதுவும் மாற்றணும் அவசியம் இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி எந்த பிரச்சனையில் எடுத்து ஓட்டிக்கலாம் 2009 3 ஓனர் ரேட்டு 2.30 சொல்கிறாங்க வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்கோடா ஃபேபியா 2013 3 ஓனர்
வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ்லாம் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. டயரை பாருங்கள், டயர் ஒரு 50% இருக்குது, பேக்கில் ஒரு 75% இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. சீட் கவர் எல்லாம் புதுசாக போய் மாற்றிருக்கோம். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ தான், எடுத்து ஓட்டிக்கலாம், எந்த செலவும் இல்லை. எல்லாம் பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. மாடல் 2013, 3 ஓனர், ரேட்டு 350 சொல்கிறாங்க. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். இது நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டா சிட்டி, ஹோண்டா கம்பெனியில் ஹோண்டா சிட்டி பார்க்க போகிறோம். 2005, 3 ஓனர், கிலோமீட்டர் 130 ஓடி இருக்குது. வெளியே பாடி அவுட்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எந்த டென்ட்டும் இல்லை. டயர் வந்து 50% இருக்குது. பாடியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸில் ஒரு டென்ட்டும் இல்லை. உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. சீட்டு கவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சீட்டு மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்கு, அதை மட்டும் மாற்றி தந்துடலாம். 2005, 3 ஓனர், ரேட்டு 170 கேட்குறாங்க. வாங்க பார்த்து பேசிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டி எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிக்கு மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறோம், இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை, போட்டு தந்துடலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகியோட வேகனர் பார்க்க போகிறோம். மாடல் 2013, 2 ஓனர், கிலோமீட்டர் வந்து 55,000 ஓடி இருக்குது. டயர் பாருங்கள், முன்னாடி 90% இருக்குது, பேக்கில் 70% இருக்குது. பாடி லைனை பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை, டென்ட் இல்லை. பேக் வியூ பாருங்கள், பேக் வியூ நல்லா இருக்குது, தரமாக இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. உள்ளே வாங்க, இன்டீரியரை பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்கள், ரெண்டு விண்டோ வந்து பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங், சீட்டெல்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. 2013, 2 ஓனர், 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டு தந்துடலாம், இல்லை இன்சூரன்ஸ் போட்டு தந்துடலாம். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ரேட்டு 375 சொல்கிறாங்க. வாங்க பேசி எடுத்துக்கலாம். பார்க்க போகிறது வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா, 2012, 2 ஓனர். பாடி அவுட்லுக்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. டயரெல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது, 70% இருக்குது, பின்னாடி 80% இருக்குது. பேக் வியூ பாருங்கள், பேக் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. உள்ளே இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் பாருங்கள், பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். சீட்டு புது சீட்டு தான் போட்டிருக்கு, இப்போ இதை மாற்றணும் அவசியம் இல்லை. மாடல் 2012, 2 ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ரேட்டு வந்து 225 சொல்கிறாங்க. வாங்க பார்த்து பேசிக்கலாம். ரேட்டு 225, வாங்க பேசி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்க போகிறது டாட்டா கம்பெனியோட இண்டிகா விஸ்டா பார்க்க போகிறோம். 2015, 3 ஓனர், பாடியோட இதெல்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. டயர் பாருங்கள், 50% இருக்குது. பாடியிலாம் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ்லாம், எதுவும் டென்ட்டும் இல்லை. பேக் வியூ பாருங்கள், பேக் டயர் பாருங்கள், 80% இருக்குது. உள்ளே இன்டீரியர் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. இன்ஜினில் எந்த ஒரு வேலையும் இல்லை, பார்த்து ஓட்டிக்கலாம். மாடல் 2015, 3 ஓனர், 340 கேட்குறாங்க. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டிகா விஸ்டா பார்க்க போகிறோம். டாடா கம்பெனியோட இண்டிகா விஸ்டா பார்க்க போகிறோம். 2010 வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்குது, வெளியே மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை, ஓட்டிக்கலாம். டயர் 4 டயருமே புது டயர் தான். உள்ளே இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்லாம் நல்லாதான் இருக்குது, ஏசி பக்கா ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். பாருங்கள் எந்த பிரச்சனை இல்லை, எடுத்து ஓட்டிக்கலாம், பக்காவாக இருக்குது. வண்டியோட மாடல் 2010, 3 ஓனர், டீசல் வண்டி, ரேட் வந்து 225 கேட்குறாங்க. வாங்க பார்த்து பேசிக்கலாம். பார்க்க போகிறது ஹுண்டாய் கம்பெனியோட சாண்ட்ரோ பார்க்க போகிறோம். 2010, 1 ஓனர், பாடியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் பார்த்து சரி பண்ணிக்கலாம். டயர் பின்னாடி 70% இருக்குது, முன்னாடி 55% டயர் இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்த்தலாம் வாங்க. பவர் விண்டோ, முன்னாடி 2 பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ 2 வந்துடும். சீட் கவர் எல்லாம் நார்மலாக இருக்குது. 2010, 1 ஓனர், ரேட்டு பெட்ரோல் வண்டி, ரேட்டு 2 லட்சம். வாங்க பார்த்து பேசி கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ரேட் 2 லட்சம், வாங்க பார்த்து பேசிக்கலாம். பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட வேகனர் பார்க்க போகிறோம். 2009, 1 ஓனர், கிலோமீட்டர் 100,500 ஓடி இருக்குது. அவுட்லைன் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒரு டென்ட்டும் இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட் தான். டயர் பாருங்கள், டயர் 85% இருக்குது, பின்னாடி அதே 85% இருக்கும். பேக் வியூ பாருங்கள், பேக் வியூ பார்த்து பார்த்துக்கோங்க. வேகனர் உள்ளே இன்டீரியர் பாருங்கள், முன்னாடி 2 பவர் விண்டோ வந்துடும், பேக்கில் வந்து நார்மல் விண்டோ தான்.
பவர் ஸ்டேரிங், சீட் வந்து நல்லா புதுசாக தான் இருக்குது. மாடல் 2009, சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 1,500,000 இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் 2,20,000 ரேட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுக்கியோட ரிட்ஸ் பார்க்க போகிறோம். 2010, 2 ஓனர், பிளாக் கலர் வண்டி. சுற்றி அவுட்லைன் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸில் ஒரு டென்ட்டும் இல்லை. பின்னாடி பேக் வியூ பாருங்கள், ரிட்ஸு 2010 பாருங்கள். உள்ளே டயரை பாருங்கள், டயர் ஒரு 75% இருக்குது, முன்னாடி 70% இருக்கும். உள்ளே இன்டீரியரை பாருங்கள், சீட் கவர்லாம் இப்போ தான் புதுசாக மாற்றிருக்கு. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடும். இதில் ஏசி பக்காவாக இருக்குது, எடுத்து ஓட்டிக்கலாம் விசாட்டுக்கு. மாடல் 2010, 2 ஓனர், கிலோமீட்டர் 84,000 இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 250, ரேட் 250, வாங்க பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டொயோட்டா கம்பெனியோட எட்டிஓஸ் பார்க்க போகிறோம். 2013, சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 220 இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். பாடியை பாருங்கள், எந்த ஒரு இது சின்ன டென்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட் தான். டயர் வந்து 80% இருக்குது, பேக்கில் 95% இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம், ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக இருக்கும். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட்டு கவர் எல்லாம் புதுசாக தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை மாற்றணும்னு. 2013, சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 220 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 வரும், 5,60,000 ப்ரைஸ் வாங்க பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுக்கியோட ரிட்ஸ் பார்க்க போகிறோம். 2016, 2 ஓனர், 1,70,000 ஓடி இருக்குது. வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எதுவும் டென்ட்டும் இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட் தான். டயர் 95% ஃப்ரண்ட்லேயே இருக்குது, பேக்கில் 95% இருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனை இல்லை. உள்ளே வாங்க இன்டீரியர் பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ வராது, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் வரது நல்லா நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையில் மாற்றணும் அவசியம் இல்லை. செலவெல்லாம் எடுத்து ஓட்டிக்கலாம். ப்ரைஸ் வந்து 350, இதோடய ப்ரைஸ் 350, வாங்க பார்த்து பேசி எடுத்து தரேன். நம்ம பார்க்க போகிறது 2007 ஃபோர்டு ஃபியஸ்டா பார்க்க போகிறோம். 4 ஓனர் பாருங்கள், டயர் மட்டும் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. பாடி வந்து பாடியை பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. எஃப்சி வந்து எடுத்து வச்சுருக்கோம், ஒரு வாரம் தான் ஆகுது எஃப்சி எடுத்து. உள்ளே இன்டீரியர் பாருங்கள், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். சீட்டு உள்ளே நல்லா இருக்குது, எந்த ஒரு செலவும் வராது, எடுத்து ஓட்டிக்கலாம் நம்ம பாட்டுக்கு. மாடல் 2007, 4 ஓனர், ப்ரைஸ் வந்து 140 கேட்குறாங்க, வாங்க அதுலேயும் குறைச்சி பார்த்து பேசி எடுத்து தரேன், வாங்க பேசிக்கலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து டாடா கம்பெனியோட இண்டிகோ இசிஎஸ் பார்க்க போகிறோம். 2015, 2 ஓனர், அவுட்லைன்லாம் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட் தான். மேலே பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒரு இது டென்ட்டும் இல்லை. டயர்லாம் பாருங்கள், இன்டீரியரெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி உள்ளே வரும், சீட் கவர் எதுவுமே மாற்றலை. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங். 2015, 2 ஓனர், 2.5 கேட்குறாங்க, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுக்கியோட ஈகோ பார்க்க போகிறோம். மாடல் வந்து 2021, சிங்கிள் ஓனர், டயர்லாம் 90% இருக்குது, பேக்கில் அதே 90% இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. பவர் விண்டோ வராது, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் ஆனால் புதுசாக தான் இருக்குது. ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கூலிங்காக வரும். பேக் சீட் நல்லாயிருக்கு, 7 சீட் மாதிரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு அவுட் லுக்காக பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, டென்ட்டும் இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி வந்து சாண்ட்ரோ, ஹுண்டாயில் சாண்ட்ரோ பார்க்க போகிறோம். 2006, 3 ஓனர், பாடி நல்லாயிருக்கு பாருங்கள், சின்ன ஒரு டென்ட் இல்லை, ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட் தான், எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க பார்க்கலாம். டயர் வந்து 70% இருக்குது, பேக்கில் அதே மாதிரி 70% பக்கத்தில் இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், பின்னாடி சீட்டு கவர்லாம் இப்போ தான் மாற்றிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓட்டிக்கலாம். 2006, 3 ஓனர், கிலோமீட்டர் 100,000 ஓடி இருக்குது. பெட்ரோல் வண்டி தான், ரேட் வந்து 180. இன்றைக்கி ரேட் 180, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இதுலேயும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோல்சேஜனில் போலோ பார்க்க போகிறோம். இது மாடல் வந்து 2018, சிங்கிள் ஓனர்,
கிலோமீட்டர் வந்து 125 ஓட்டி இருக்காங்க. பாடியோட அவுட்லைன் பாருங்க, எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்காது, எந்த ஒரு டென்ட் இருக்காது. டயர் எல்லாமே ஒரு 60% இருக்கு, பேக்லயும் அதே மாதிரி ஒரு 60% இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, டாப்ல எந்த ஒரு எதுவுமே இருக்காது. வாங்க உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாம் புதுசாக தான் இருக்குது. அதெல்லாம் இது மாற்ற தேவையில்லை, நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். 2018 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 120 ஓடி இருக்கு, டீசல் வண்டி. ரேட் வந்து 6 லட்சம் போட்டிருக்காங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வாங்க ரேட் 6 லட்சம், வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விஃப்ட்டு, மாருதி சுசுக்கியோட ஸ்விஃப்ட் பார்க்க போகிறோம். ஸ்விஃப்ட் டிசைர் இது, 2018 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து 18500 தான் ஓடி இருக்கு. பாடியில் வந்து பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. சுற்றி பாருங்கள், டயர் எல்லாமே ஒரு 80% இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ஒரு 80% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், உள்ளே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது. ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. எடுத்து நான் சட்டை ஓட்டிக்கலாம். மாடல் 2018 ஸ்விஃப்ட் டிசைர், ஒரே ஓனர், கிலோமீட்டர் 18500 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ரேட்டு வந்து ஒரு 6,50,000 கேட்குறாங்க, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ரேட் 6,50,000, பார்த்து குறைச்சி பேசி எடுத்துறேன், வாங்க. இது நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி கம்பெனியில் இது ஈகோ பார்க்க போகிறோம். 2057 2022 கிலோமீட்டர் வேறு 20,000 தான் ஓடி இருக்குது. பாடியோட அவுட்லைன் பாருங்கள், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்கா, டென்ட் இருக்காது. டயருக்கு அப்படியே 100%க்கு 100% அப்படியே இருக்குது. ஃப்ரண்டில் அதே மாதிரி தான், 100%க்கு 100% அப்படியே இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டேரிங், விண்டோ பவர் விண்டோ வராது. பேக்கில் சீட்டு இருக்குது, 7 சீட்டு இருக்க மாதிரி. வண்டியோட மாடல் 2022 சிங்கிள் ஓனர். ரேட் வந்து ஒரு 5.95 கேட்குறாங்க, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். பெட்ரோல் வண்டி. நம்ம பார்க்க போகிறது வந்து சுசுகியோட கம்பெனி, மாருதி சுசுகியோட கம்பெனியில் ரிட்ஸ் பார்க்க போகிறோம். 2010 சிங்கிள் ஓனர் தான், 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பாடியோட லாங்குவேஜ்லாம் நல்லா பாருங்கள். இதில் பாருங்கள், டயர் 60% இருக்குது, பின்னாடி புது டயர் தான் 70% இருக்குது. பாடியில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை, ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளே இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது, அது மாற்ற தேவையில்லை. எந்த செலவும் வராது, அப்படியே ஓட்டிக்கலாம். எடுத்து 2010 சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்ட். ஒரு 2.25 கேட்குறாங்க. இந்த பிரைஸுக்கு வந்து எந்த வண்டி கிடைக்காது. 2.25 ரெட்ஸு, ஒரே ஓனர். நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட சியாஸ் பார்க்க போகிறோம். 2016 ரெண்டு ஓனர். பாடியிலலாம் பாருங்கள், எந்த ஸ்க்ராச்சஸில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லை. டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரிஜினல் பெயிண்ட் தான். உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உள்ளே இன்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சீட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் மாற்ற தேவையில்லை, அப்படியே ஓட்டிக்கலாம். எடுத்து 2016 கிலோமீட்டர் 121 ஓடி இருக்குது. ரேட் வந்து ஒரு 7 லட்சம் சொல்கிறாங்க, டீசல் வண்டி. ரேட் வந்து ஒரு 7 லட்சம் சொல்கிறாங்க, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டு, 2015 ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் 42 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. பாடியெலாம் பாருங்கள் வாங்க. பாடியில் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, டென்ட்டும் இல்லை. டயர் எல்லாமே ஒரு 60% இருக்கும், பார்த்துக்கோங்க. உள்ளே இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன். நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டு ஓட்டிக்கலாம், எந்த ஒரு செலவும் வராது. மைலேஜ் ஒரு 20 கிடைக்கும். மாடல் 2015 ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் 42 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. ரேட்டு பெட்ரோல் வண்டி, ரேட் வந்து ஒரு 5 லாக்ஸ், 5 லட்சரூபா வண்டி. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டு, ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி. இது வந்து 2021 ஒரே ஓனர். பாடியெலாம் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இல்லை, டென்ட் இல்லை. பாருங்கள்லாம், டயர் எல்லாமே 90% இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே 90% இருக்குது. உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. சீட் கவர் எல்லாம் புதுசாக இருக்குது, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன். மாடல் 2021 சிங்கிள் ஓனர், 14 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
ஒரே ஒரு இதாட்டி தான் இது கம்பெனி சர்வீஸ் போயிருக்கு, இன்னும் ரெண்டு சர்வீஸ் இருக்குது. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். ரேட் வந்து 850. வாங்க பார்த்து பேசிக்கலாம், குறைச்சி எடுத்துக்கலாம், வாங்க பேசிக்கலாம். இது நம்ம பார்க்க போகிற வண்டி ரெனால்ட் குவிட்டு 2017 சிங்கிள் ஓனர். 37 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 36 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது நம்மக்கிட்ட. பாருங்கள், சின்ன ஒரு டென்டட் கூட இல்லை, இது ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட்டு பக்காவாக இருக்குன்னா. புது வண்டி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்குது. டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குது, முன்னாடி ஒரு 80% இருக்குது. நல்லா இன்டீரியர் பாருங்கள், உள்ளே ஒரு டிஸ்பிளே மாட்டியிருக்காங்க, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாமே நல்லா புதுசாக இருக்குது. எந்த பிரச்சனை இல்லை, எடுத்து நம்ம சார் ஓட்டிக்கலாம். 2017 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 37 அப்படி இருக்குது, 36 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. பெட்ரோல் வண்டி, ரேட் வந்து ஒரு 375 சொல்கிறாங்க. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். பார்க்க போகிற வண்டி வந்து எஸ்கிராஸ் மாடல் 2015 சிங்கிள் ஓனர், ஒரு கிலோமீட்டர் 150 ஓடி இருக்குது. ஒரு சின்ன டென்டட் கூட இல்லை, ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, ஒரிஜினல் பெயிண்ட்டு. சுற்றியும் பாருங்கள், டயரில் ஒரு 50% இருக்குது, பேக் டயர் ஒரு 40% இருக்குது. உள்ளே இன்டீரியர் பாருங்கள், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, சீட் கவர் எல்லாமே புதுசு, எதுவும் மாற்ற தேவையில்லை, எந்த ஒரு செலவும் வராது. நம்ம எடுத்து நல்லா சாட் ஓட்டிக்கலாம். மாடல் வந்து 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 150 ஓடி இருக்குது. இது பெட்ரோல் வண்டி, ஒரு 650 கேட்குறாங்க ரேட்டு. வாங்க பார்த்து பேசிக்கலாம். வண்டி இல்லை, டீசல் வண்டி, நான் மாற்றி சொல்லிட்டேன், டீசல் வண்டி, நல்லா பார்த்துங்க. டீசல் வண்டி வந்து மாருதி சுசுகியோட ஜென், 2005 ஒரே ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், வெறும் 50 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எந்த ஒரு சின்ன ஒரு டென்ட்டு கூட இல்லை, எதுவும் இல்லை. டயர் நல்லா ஒரு 60% இருக்குது பாருங்கள். பேக் டயர் ஒரு 80% பக்கத்தில் இருக்குது. பின்னாடி பெயிண்டிங்லாம் ஒரிஜினல் பெயிண்டிங் தான், எதுவுமே ரீபெயிண்டிங் கிடையாது. மாடல் வந்து 2005 ஒரே ஓனர், 50 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கேட்குறாங்க, 1,60,000. வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். வண்டியை பார்க்க போகிறது வந்து அடுத்து ஃபோர்டு கம்பெனியோட ஃபோர்டு ஃபியஸ்டா பார்க்க போகிறோம். 2007 4 ஓனர் பாருங்கள், ஒரு 60% இருக்கும். பேக் டயர் அது மாதிரி ஒரு 40% இருக்கும். பாடியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சில் ஒரு டென்ட் இல்லை பாருங்கள். உள்ள இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வரும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, நல்லா சீட் கவர்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, எதுவும் மாற்ற தேவையில்லை. வண்டியோட மாடல் வந்து 2007 4 ஓனர், ஒரு 140 கேட்குறாங்க நம்மகிட்ட. வாங்க அதையும் பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகேந்திரா இதோட ஸ்கார்பியோ பார்க்க போகிறோம். 2006 3 ஓனர், நல்ல பாடியோட அவுட்லைன்லாம் பார்க்கலாம் வாங்க. பிளாக் கலர் வண்டி, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை, ஒரு ஸ்க்ராச்சும் இல்லை. டயர் பாருங்கள், டயர் ஒரு 50% இருக்குது, பேக் டயர் ஒரு 40% இருக்கும். உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உள்ள இன்டீரியரில் வந்து ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட்டு வந்து நல்லா பக்காவாக இருக்குது, எதுவுமே மாற்ற தேவையில்லப்ப தான் மாற்றிருக்கோம் நாங்கள். மேலே ஒரு டிவி வந்துடும். மாடல் வந்து 2006 3 ஓனர், ஒரு ரேட் வந்து 350 கேட்குறாங்க, வாங்க பார்த்து பேசிக்கலாம். டீசல் வண்டி வண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாருதி சுசுகியோட பலினோ பார்க்க போகிறோம். மாடல் வந்து 2016 2 ஓனர், கிலோமீட்டர் வந்து ஒரு 37,000 தான் ஓடி இருக்குது, 30,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. பாடியோட அவுட்லைன் பார்க்கலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பாருங்கள். டயர்லாம் ஒரு 50% டயர் ஒரு 50% இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் ஒரு 70% பக்கத்தில் இருக்குது. மாடல் வந்து 2016 2 ஓனர், கிலோமீட்டர் 37 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு. பெட்ரோல் வண்டி, ப்ரைஸ் வந்து ஒரு 550, ப்ரைஸ் வந்து ஒரு 550 சொல்கிறாங்க. வாங்க பார்த்து பேசிக்கலாம். இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுகியில் ப்ரீசா 2017 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் ஒரு 100,000 ஓடி இருக்குது. பாடி லைன்லாம் பாருங்கள், நல்லா புதுசாக இருக்குது, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை. சுற்றியும் பாருங்கள், பின்னாடியும் பாருங்கள், அங்கிட்டு பாருங்கள். டயர்லாம் ஒரு 95% இருக்குது, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 95% புது டயர் தான், எந்த பிரச்சனை இல்லை. இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட்லாம் அப்படியே நல்லா புதுசாக இருக்குது, இது மாற்ற தேவையில்லை.
வண்டியோட மாடல் 2017 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 100,000 ஓடி இருக்கு, டீசல் வண்டி, ரேட் வந்து 7.5. அடுத்த வண்டி பார்க்க போகிறது வந்து நம்ம டாடா சுமோலே 2015 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரிஜினல் பெயிண்ட்டு, பாடி லைனில் பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்டு, டயர்லாம் 60% இருக்குது, முன்னா டயர் அது மாதிரி 20% தான் இருக்கும். இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், சீட் காரெல்லாம் புதுசாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்டி பக்காவாக இருக்குது, வாங்க பார்த்து பேசிக்கலாம் நேரில். 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 42 ஓடி இருக்கு, ரேட் 450. அடுத்த வண்டியை பார்க்க போகிறத வந்து நம்ம வந்து டாடா சுமோ பார்க்க போகிறோம், 2009 ரெண்டு ஓனர், 260 ஓடி இருக்குது கிலோமீட்ரு, பாடி லைன் பார்க்கலாம் வாங்க, சின்ன ஒரிஜினல் பெயிண்ட் எல்லாமே, சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை பாருங்கள், டயர் ஃபுல்லாக பேக்கில் வந்து 80% மேலே இருக்குது, ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி தான் 80% இருக்குது. வாங்க உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஃபுல்லாக மேலே டிவி மாட்டியிருக்காங்க, சீட் வரலாம் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. மாடல் 2009 ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் 260 ஓடி இருக்குது, ரேட் வந்து 2,00,000 சொல்கிறாங்க, 2 lakhs. அடுத்த வண்டி என்ன பார்க்க போகிறேன்னா மாருதி சுசுகியோட சியாஸ், 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 94,000 ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், டயர்லாம் நல்லா 80% இருக்குது, பேக்கில் 80% இருக்கும், பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு, எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கலாம், எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, சின்ன டச்சப் கூட இல்லை, உள்ள இன்டீரியர் பார்த்துக்கலாம். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி நல்லா ஃபுல் கண்டிஷனில் வரும், சீட்லாம் நல்லா லெதரில் தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வாங்க பார்த்து பேசிக்கலாம். வண்டியோட மாடல் 2015 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து 94,000 ஓடி இருக்குது, டீசல் வண்டி, ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650,000, 6,50,000. இத்தனை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விஃப்ட்டு, மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டு பார்க்க போகிறோம், 2016 ரெண்டு ஓனர், வாங்க பாடி லைனை பார்க்கலாம். டயர்லாம் நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது, 90% வரும், பேக் டயர் 60% வரும், உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உள்ள இன்டீரியர் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, நல்லா பெயிண்டிங்லாம் பக்காவாக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்டிங் தான், சீட் கவரெல்லாம் லெதர் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். டீசல் வேரியண்ட்டு 2016 ரெண்டு ஓனர், டீசல் வண்டி, ப்ளஸ் வண்டியோட ரேட் வந்து 5,25,000 கேட்குறாங்க, 5,25,000. அடுத்த வண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டொயாட்டா கம்பெனியோட இனோவா, 2014 சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் வந்து 140 ஓடி இருக்குது, பாருங்கள் பாடி லைன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடி லைன் பாருங்கள், பெயிண்ட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள், ஒரிஜினல் பெயிண்ட் தான், டயர்லாம் முன்னாடி டயர் வந்து 80% இருக்குது, பேக் டயர் மட்டும் 50% தான் இருக்குது, பாருங்கள் உள்ள இன்டீரியர் பாருங்கள், எல்இடி டிஸ்பிளே மாட்டே இருக்கும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட் கவர் எல்லாம் நல்லாயிருக்கு. 2014 சிங்கிள் ஓனர், டீசல் வண்டி, 12,50 சொல்கிறாங்க ரேட்டு, வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம். பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு பொலீரோ பார்க்குறோம், 2012 சிங்கிள் ஓனரு, மன்னார்குடி ரிஜிஸ்ட்ரேஷனு, கிலோமீட்டர் 142 ஓடி இருக்கண்ணே, பாருங்கள் இன்டர்வியூ பாருங்கள், எக்ஸ்டீரியர்லேயே பாருங்கள், டயர்லாம் நல்லா பக்கா கண்டிஷன், நாலுமே புது டயர், கம்பெனி டயர் தான், உள்ள இன்டீரியர் ஒரு ஓப்பன் பண்ணி பாருங்கண்ணே, இன்டீரியர் வந்து நாலுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் இருந்தேன், விண்டோ, பவர் டோர் எல்லாம் பாருங்கள், பவர் ஸ்டேரிங், ரூஃப் ஏசி வந்து மேலே பார்த்துக்கோங்க, சீட் கார்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே இல்லை, டிஸ்பிளே மாட்டியிருக்கோம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க, எந்த ஒரு இது பெரிய ஸ்க்ராச்சஸ் இல்லை, சும்மா ஒரு சின்ன டச்சப் மட்டும் தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்டியில் பார்த்து அனுசரித்து எடுத்துக்கலாம்.
இந்த மாடல் 2012 சிங்கிள் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் மன்னார்குடி ரேட் வந்து ஒரு 6 லாக் பார்த்து அனுசரிச்சு பண்ணிக்கலாம் வாங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த கார்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மேப் லொக்கேஷனுமே உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரன் ஆகிருக்கும் ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த காரை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நீங்கள் அமௌண்ட் எதுவும் ஆன்லைனில் பே பண்ணாதீங்க அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக வாங்க உங்களுக்கு கார் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு டெக்னீஷியனும் மெக்கானிக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளை வந்து கூட்டு வந்துட்டு வந்து ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து 1000 ரூபாயிருந்தால் பே பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் நம்ம சொல்லக்கூடியது ஒன்று மட்டும்தான் ஸோ இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எனக்கு ஆளில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் பை